பாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துமக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்கக்கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷயர். இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தினம் 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 காலையில் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏராளமான பேருக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு. ஆன்மீக தகவல் ஒவ்வொரு நாளும் ரொம்ப அழகாக குறிப்பெடுத்துட்டு இந்த பூஜை பண்ணியிருக்கேன் சார், அந்த பூஜை பண்ணியிருக்கேன், எந்த இடத்துக்கு போனாலும் சார் நீங்கள் மகேஷய சாதன். நான் டெய்லி உங்களோட யூடியூப்பில் பார்க்குறேன், பல பேருக்கு இதை சொல்லிக் கொடுக்குறேன், நிறையா பேருக்கு இது பயனுள்ளதாக இருந்துருக்கு, ரொம்ப சந்தோஷம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியத்துவத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம். இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப உபயோகரமான தகவல். சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 11/12/2018 விளம்பு வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். மதியம் 1:22 வரை பின்பு திருவோணம். இன்றைய திதி சதுர்த்தி. 7:35 வரை பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம். நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த தினம் நன்மை தரக்கூடிய அற்புதமான தினம். காலை வேலைகளில் பார்த்துட்டீங்கன்னா நிறைய டென்ஷன் இருக்கும், மத்தியானம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கும். என்னடா நம்மளே எல்லாத்தையும் பண்ணணும், நம்மளே எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் எடுத்து போட்டு போய், அதே சமயத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். யாரேனும் உங்களுக்கு குறுக்க மறுக்க வந்தால் கூட நீங்கள் மன தெளிவோட கொஞ்சம் நிதானமாக ஓட்டும் பொழுது பார்த்துட்டேன்னா சின்ன விஷயத்தை கூட சூதாரித்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மத்தியானத்துக்கு மேலே நட்சத்திரம் மாறுறது, அப்படி மத்தியானத்துக்கு மேலே நல்ல மாற்றங்கள் இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நல்ல முன்னேற்றங்களுக்கு நினச்ச காரியங்கள்லாம் கச்சிதமாக அமையும். எதுவும் புதிய பொருட்கள்லாம் வாங்கி போய் உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ், துணிமணிகள் வாங்கிக்கிறது, ஏதேனும் பொருட்கள் வாங்கி ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, ரொம்ப நாளாக இதை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, இந்த பொருட்களை வாங்குவேன். மன திருப்தியும் சந்தோஷமும் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. குடும்பத்தாரோட மாலை மேலைக்கு மேலே எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டானதாகவும் மன திருப்தி தரக்கூடிய அற்புதமான நாளாகவும் இருக்கும். ரொம்ப பிடித்தமான நாளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷ ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமான தினம். நிறைய சங்கீதம் படிச்சுட்டு இருக்கிறவா, பாட்டு படிச்சுட்டு இருக்கிறா, கிளாசிக்கல் மியூசிக் படிச்சுட்டு இருக்கிறவங்க, மிருத்தங்கம் படிச்சுட்டு இருக்கிறவா, ஃப்ளூட் படிச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்கால வாய்ப்புகளும் சரி, இப்போவுமே சரி, நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரத்துக்குண்டான நாளாக அமையும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாகாலி வழிபாடு, துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாமதமா நடக்கும். பண்ணிக்கலாம் கொஞ்சம் சோர்வா இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப சூக்ஷமா முக்கியமா பார்த்து செயல்படுவேன். ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே ஒரு அனுபவம் தான். முந்தையெல்லாம் யாராவது உதவின்னு கேட்டு வந்தா சட்டுன்னு பண்ணிடுவேன், இப்ப அப்படி கிடையாது. யோசிச்சுதான் ரூபா கொடுக்கறதா இருந்தாலும் யோசிச்சு கொடுப்பேன். வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய அனுபவம் நிறைய பேர் சொல்லுவா, என்னடா ரொம்ப கஞ்சனா இருந்துட்டு இருக்காள், இப்படி இருக்கவே மாட்டாரே இவர், யார் எப்படி சொன்னா என்ன, நம்ம என்ன குணமோ அதை பார்த்து செயல்படுறது நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செயல்படுவீங்க. வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணவங்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த இடத்துல இருந்து என்ன கூப்பிடுவாளா, இல்ல பழைய கம்பெனிலேருந்தே கூப்பிடுவாளா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சாதகமாக அமையும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் நிறைய குழப்பிப்பில், சின்ன சின்ன விஷயத்தை குழப்பிப்பில், ஒரு இடத்துல வேலைக்கு பதிவு பண்ணிட்டா திருப்பி ரெண்டு இடத்துல மூணு இடத்துல பதிவு பண்ணிட்டா ஒரு கம்பெனியில் கூப்பிட்டா உடனே போயிடணும். ஐயோ இதுக்கப்புறம் அது வந்தால் என்ன பண்ணுறது, அது வரைக்கும் இதை வெயிட் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொன்னால் கம்பெனிலேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்த உடனே சட்டுன்னு போகிறது நல்லது. இந்த மாதிரி சிறு சிறு குழப்பங்கள் அஷ்டமசனியினால் வரங்காட்டி இந்த குழப்பங்களில் தடுமாற்றங்கள் இருக்கோ அருகில் இருக்கிறவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணிட்டோம்னா நிச்சயம் உங்களுக்கு சாதகமான பலன்களை எடுத்து சொல்லுவா. அவ சொல்ல முடியலன்னா உங்கள் ஹாரஸ்கோப் எடுத்து அஸ்ட்ராலஜரை பார்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்களுக்கு
அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, நிம்மதியான நாள், நிறைய விஷயங்களுக்கு பார்த்துட்டு நிம்மதி தரக்கூடிய அற்புதமான நாள். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தினால் இருக்கிறவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தெல்லாம் தீர்ந்துடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு முடிந்த அளவுக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்துண்டு எப்பவும் போல பண்ணக்கூடிய வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கணும். அதில் ஏதேனும் பிழைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்துக்கணும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு, அந்த அதிர்ஷ்டத்தை பிரயோகம் பண்ணிக்கணும். அதே புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு அப்படித்தான், பிரயாணங்கள்லாம் ஓரளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய பேர் சொல்லுவாள், நட்சத்திரம் சரியில்லை அப்படின்னா சரியில்லையோ அப்படின்னு வருத்தப்படுவேன். அப்படி சொல்கிறது இல்லை, கொஞ்சம் அந்த நட்சத்திரம் சரியில்லைன்னு நிதானமாக அமைதியாக இருந்து தியானம் பண்ணிக்கிறது, யோகா பண்ணிக்கிறது, ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இன்றைக்கி நல்ல நல்ல செய்திகள்லாம் காதில் கேட்பில், இருப்பினும் சின்ன சின்ன டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் பார்த்து ஒவ்வொரு காரியமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெண்கள் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவா, ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு இருக்குவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துருக்குவா, கம்யூனிகேஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்குவா, போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, கம்ப்யூட்டர் சம்பந்தமான சிஸ்டம் ஓரியன்ட் ஜாப்ல இருந்துருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் ஆறு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களுக்கு கடகராசி என்பர்கள் நிறைய பேருக்கு உதாரணமா இருந்துட்டு பேர் இன்றைய தினத்தில் சில குழப்பங்கள் எதார்த்தமா இருக்கு. குறிப்பா புனர்பூச நட்சத்திரத்துக்காக இருக்கு, நிறைய யோசனைகள் இருக்கு. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிற சிந்தனைகள் மனசுலேயே இருந்துட்டு இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தவாளுக்குலாம் மேன்மை பெறும். ஸ்கின் சம்பந்தமான ப்ராப்ளம் இருந்தவாளுக்கு, தீராத உடம்புல பிரச்சனை இருந்தவாளுக்குலாம் ஓரளவுக்கு ஆரோக்கியம் கூடி வரும். இப்ப சாப்பிடக்கூடிய மருந்தெல்லாம் உங்கள் உடம்பு ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். இருப்பினும் நல்ல மனிதர்கள் கூட சேர்ந்து அவளுடைய சில அட்வைஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. நினைத்த காரியங்கள் நன்மை அமையறதுக்குண்டானதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாடு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பிரயாணம் பண்ணிட்டு இருக்க உத்தியோகத்துக்காக பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமான செய்திகள்லாம் உண்டு. உங்கள் கம்பெனியில் நல்ல பாராட்டுதல்கள் கிடைக்கும். ரொம்ப அழகாக ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வந்துட்டால் பாராட்டுதல் கிடைக்கும். அடுத்த போஸ்டிங்காக வெயிட் பண்ணலாம். கடகராசி என்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. தோஷங்கள் போய் நன்மைகள் பெருகும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே வரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு. விசா சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவளுக்கெல்லாம் பிரச்சனைகள் தீரும். யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவளுக்கு கொடுத்து தீர்த்துருவோம். இப்போ கடனே வேண்டாம், இனிமே மன நிம்மதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு, புதிய போஸ்டிங்கள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்துன்னு இருக்கீங்க, அந்த இடமாற்றம் எதிர்பார்த்தவளுக்கு இடமாற்றங்கள் உண்டு. சிம்ம ராசி என்பர்களுக்கு யாரேனும் ஏதாவது சொல்லிட்டோ உடனே சென்சிட்டிவாக எடுத்துறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயம் போய் எதாவது பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவா நீ ரொம்ப நல்லவர் சொல்லுவா, ஒருத்தர் சொல்லுவா எதிர்மறையாக சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு இருந்தால் ஒரு காரியம் நடக்காது. இழந்த பொருட்கள்லாம் திருப்பி கிடச்சிரும். ஏதாவது காணாமல் போயிருந்தது அந்த மாதிரி பொருட்கள்லாம் திருப்பி கிடச்சிடும். ஐயோ இங்கே தான் நம்ம தான் தப்பு பண்ணி வச்சு விட்டோமா, இங்கே கிளீனிங் பண்ணும்போது அங்கே இருக்கும், ஆகா இதுக்கு வேண்டி எல்லாத்துக்கிட்டையும் கோச்சுக்கிட்டோமேங்கிற சில நேரத்தில் உங்களையவே நீங்கள் நினச்சிப்பேன். வீட்டில் பிராணிகள்லாம் வளர்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிராணிகளுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் குறைபாடுகள் இருந்தால் கூட ஆரோக்கியம் மேன்மை பெறும். புதுசாக ஏதாவது பிராணிகள் வாங்கி வளர்க்கணுங்கிற எண்ணங்களும் மனசில் தோணும். பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே பக்திமயமான நாள் இன்றைய தினம். நிறைய விஷயங்கள்னா அவனருளாலே அவன்தாள் வணங்கி தெய்வாதீனமா தெய்வானுகிரகம் இருக்கங்காட்டி தான் எல்லா காரியமும் நடக்கிறது. நம்மளால எந்த காரியமும் கிடைக்கல, வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம் தான். முயற்சிகள் எடுக்கும் போதெல்லாம் நடக்கலை, யதார்த்தமா இருக்கும்போது அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுன்னு மன திருப்திப்படுவேன்.
நிறைய விஷயங்கள்ல மன சந்தோஷமும் திருப்தியும் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள், முயற்சித்த விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். காலை வேளைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் யதார்த்தமா இருக்கும், திருப்பி மாறுதல்கள் கொண்டு வரும். மத்தியத்துக்கு மேல நல்ல சாதகமான பலன்கள் உண்டு. சாதகமான பலன்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு நல்ல செய்திகள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்த்தது நடக்கலைன்னு எண்ணங்கள் மனசுல தோணும். இருப்பினும் நடந்ததை நினைத்து கொண்டு மன திருப்தியாகப்படுறதுக்குண்டான நாளாக உண்டு. பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவா, வண்டி வாகனம் வச்சுட்டு இருக்கிறவங்க, மேன்பவர் பண்ணிட்டு இருக்கவங்க, செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல செய்தி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள் சாந்தமா இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கிறதுக்குண்டான தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உண்டு. கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்க, புதுசா தொழில் ஆரம்பிச்சவாளுக்கு சில சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டு இருக்கும். என்னடா இது இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும், வாடகை பாட்டுக்கு போயிட்டு இருக்கே, இடம் மாத்தலாமா வேண்டாமா, இப்படியே தொழிலை விட்டுடலாமா, கவலைப்பட வேண்டாம். ஓரிரு மாதங்கள்ல நல்லபடியான முன்னேற்றங்கள் வரும்போது ஐயோ விட்டுட்டோமேன்ற கவலைகள் இருக்கும். அதனால தொடர்ந்து விடாபடியா பிடிச்சல்னா சக்சஸ் ஆயிரும். வீட்டில் குழந்தைகளுக்கு திருமண சம்பந்தமான பிரச்சனைகள் கவலைகள் இருந்தவாளுக்கு திருமண காரியம் நடந்துடும். நீங்க எடுத்த காரியம் முயற்சிகள் வெற்றியை தரும். சகோதர சகோதரருக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற வருத்தங்கள் இருக்கும். நிறைய பெண்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா கல்யாணம் கழிஞ்சு திருப்பி புகுந்த வீட்டுக்கு வந்திருப்பா, அவ பிறந்த வீட்டை பத்தியே கவலைகள் நிறையா இருக்கும். ஐயோ குடும்பத்தில் இப்படி கஷ்டம் இருக்கு, என்ன பண்றது, இதை வெளியில காமிச்சுக்கவும் முடியாது, அவ முன்னாடி காமிச்சுக்கவும் முடியாதுன்ற வருத்தங்கள் இருந்தவாளுக்கு வருத்தம் போயிடும், மன நிம்மதிகள் வரும். நீங்க நினைச்ச காரியம் உங்க பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும், மன நிம்மதிகள் கொண்டு வரும். துளாராசி என்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், இரண்டு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், கிருஷ்ண வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. திருச்சிராசி என்பர்கள் அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நிறைய காரியங்கள்ல அமைதியா இருந்து சகித்துப்போம். இந்த சகித்து போறது ஒரு பெரிய ஆர்ட். என்னோட குருநாதர் சொல்லுவார், சகித்துக்கிறது ஒரு பெரிய ஆர்ட்னு, அடாப்ட் அட்ஜஸ்ட்னு சொல்லுவார். அந்த மாதிரி எதுக்குமே அடாப்ட் ஆயிக்கணும், அட்ஜஸ்ட் ஆயிக்கணும். அட்ஜஸ்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய சாதனை, அது பிக் சாதனான்னு சொல்லுவார். இந்த மாதிரி பெரிய சாதனைகள் புரியக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்ல படிப்பு, மேல் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம், மருத்துவத்துறையில் இருந்துருக்கோம், அமோகமான பலன்கள் உண்டு. அரசாங்கத்தில் இருந்துருக்கோம், வெற்றிகள் உண்டு. உத்தியோகத்தில் நல்ல லாபகரங்கள் உண்டு, பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு, சம்பள உயர்வுகள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். பிரைவேட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை கிடைக்கும். ஒரு இடத்துல ப்ராப்ளமாக இருந்தால் இன்னொரு இடத்துல தெய்வாதீனமாக உங்களுக்கு அழகாக அடுத்த இடம் கிடைச்சிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், ஏழு நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே நிறைய காலங்கள் தன்னைத்தானே வருத்தப்பட்டது உண்டு. என்னடாது நம்ம இவ்வளவு முயற்சி எடுத்து நல்லபடியாக நடக்கலையேன்னு வருத்தப்பட்டிருப்பேன். அந்த வருத்தங்கள்லாம் போய் நன்மைகள் பெறும், வெற்றி கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கும் போது அதில் இருக்க சக்சஸ்ஃபுல்லே தனி. நிறைய தடங்கள் ஆனவாளுக்கு காரிய அனுகூல்யமோ படம் எடுத்து பாதியில் நின்று வருத்தப்பட்டு இருக்கிற திருப்பி ஒரு பெரிய பொருள் உதவி கிடைக்கும், பொருளாதார உதவி கிடைக்கும், சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். மில்லு நடத்திட்டு இருக்கிறவங்க, ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே சமயம் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வீடு கட்டி பாதியில் நின்றவங்க, இந்த மாதிரி தடங்களான விஷயங்கள்லாம் தடங்கள் போய் நன்மைகள் பெறும். நிறைய நாள் வருத்தம் இருந்த விஷயங்கள்லாம் அனுகூல்யமாயிடுதுன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும். அது மாதிரி இந்த தினத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கு. சின்ன சின்ன வருத்தத்தை நினைச்சு பெரிய விஷயங்களை இழந்துட வேண்டாம். வாழ்க்கையில் இருக்கிற யதார்த்த சங்கடங்கள்லாம் பெருசாக ஒன்றும் நினைத்துக்கவில்லவே வேண்டாம். தனுராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், ஒன்பது நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு.
மகரராசி என்பர்களே, அமோக பலன்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய யோசனைகள் மனசுல இருக்கும், எதிர்கால திட்டத்தை பத்தி நிறைய சிந்தனைகள் இருக்கும், இனிமே என்ன பண்ண போறோம், என்னவே என்ன பண்ண போறோங்கிற எண்ணங்கள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல நீங்க தானே அக்கறை எடுத்துக்கொள்ள தினமாக இன்றைய தினம் உண்டு. சில யோசனைகள் முதல்ல ஒரு யோசனை தோணும், அதுக்கப்புறம் ஆஹா இது தப்பு பண்ணியிருப்போம், நல்ல வேலை இந்த காரியத்தில் இறங்காமட்டோமே, தெய்வாதீனமா அப்படின்னு சொல்லிட்டு மன திருப்தி நீங்களே படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பல்வேறு விஷயங்களில் முன்பொரு யோசனை இப்போ ஒரு யோசனையாக இருந்துருக்கும். அனுபவ பாடத்தை நிறைய எடுத்து பார்ப்பேன். அப்போ முந்தி இருந்தது இப்படி இருந்திருக்கும், இப்போ இப்படி இருக்க போகிறோம், இனிமேல் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதுவும் குறிப்பாக உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்திற்கு நல்ல மாற்றம் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இருக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக திருமண காரியங்கள் நடக்கும். மகர ராசி என்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, தன்வந்திரி வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, எதையும் ஆர்வமா செய்யறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்களில் விரயங்கள் இருக்கும், இந்த விரயத்தெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன். பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அமோகமான பலன்கள் உண்டு. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா துறை சினிமா துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெயர் புகழ் அந்தஸ்து பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் விட்டதெல்லாம் போய் கவலைப்படாத, இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், இனிமே நம்ம என்ன பண்ண போறோங்கிற எண்ணங்களுக்கு ஒரு வலுவூட்டுற மாதிரி யாரேனும் உதவிகள் கிடைக்கக்கூடியதான தினமாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது விசேஷ பலன்கள் உண்டு. நிறைய பேருக்கு பார்த்துட்டு வரலன்னா நகைச்சுவை சொன்னால சிரிப்பே வராது, தன் வாழ்க்கையை பத்தி சிந்திச்சுட்டே இருப்பான். இந்த மாதிரி ரொம்ப சிந்தனைகளை தவிர்த்து கொள்றது நல்லது, ரொம்ப சிந்தனைகளை தவிர்த்து கொள்றது நல்லது. கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, நிறைய காரியங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பிறருக்கு ஒரு மன கஷ்டங்களை ஏற்படுத்தும், மனப்பொறாமைன்னு சொல்லுவான், திருஷ்டின்னு கூட சொல்லுவான். நிறைய பேர் வளர்றது மூலமா நமக்கு அது பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பான். இந்த மாதிரி ரொம்ப நெருங்கினவன் நினைக்கும் போது மன கஷ்டங்கள் இருக்கும், நம்ம வளர்றத வாழ்க்கை பிடிக்கலையோ. சில உண்மைகள் தெரியாதிருக்கு நல்லது, உண்மை தெரிஞ்சு கொடுத்துனா மன வருத்தங்கள் இருக்கும் இல்லையா. நிறைய செய்திகள் இன்னைக்கு ரகசியமான விஷயங்கள்லாம் காதில் கப்பல், அது அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுருவேன், அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணங்களை நோக்கி செயல்பட்டு அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி செயல்படுவதில் நிச்சயம் வெற்றிகள் கொடுக்கும். எடுத்த காரியங்கள் நன்மையை தரும். பண பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு, எதிர்பார்த்த பண வரவுகள் உண்டு, நல்ல லாபகரமான செய்திகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். மனசுல நிம்மதியும் திருப்தியும் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். மனசுல நினைச்சுட்டு இருக்கக்கூடியது ஒண்ணு இன்னைக்கு நடக்காது அப்படின்னு நினைச்சக்கூடிய விஷயம் சட்டுன்னு நடந்துரும், மன திருப்தியை தரக்கூடியதா இருந்துருக்கும். தெய்வாதீனம் எல்லா காரியங்களும் வெற்றி பெறுறதுக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப நாளாக சந்திக்காத ஒரு நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடியது, நிறைய பேருக்கு இந்த உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கு. சார் வீட்டில் உடல் உபாதைகள் இருக்கு, வேலைக்கே போக முடியல, வேலைக்கு போனால் தான் சார் பணம் வரவு வரும், இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு சார். வாஸ்து பிரச்சனையா, ஜாதக பிரச்சனையா, என்ன சார் பிரச்சனை எனக்கு தெரியலையேன்னு வருத்தப்படுறவாளுக்கு இன்னைக்கு அற்புதமான செய்தி. ஆன்மீக தகவலில் பல்வேறு நாடுகள் பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்குண்டான ஒரு யதார்த்த காரணங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருக்காம இருக்கோம். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் நிறைய நியமனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம யதார்த்தமாக ஒரு சில முக்கியமான செய்திகள், வீட்டில் மகாலட்சுமி வரணும், வீட்டில் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா என்னென்ன பண்ணிக்கணும். நிறைய பார்த்துட்டோம்னா தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது இருப்போம், நம்ம சம்மந்தமே இருக்காது, தேவையே இருக்காது, அதை வச்சுட்டு இருப்போம். ஒரு 1000 பேப்பர் இருக்கும், 1000 பேப்பர் சம்மந்தமே இருக்காது, ஆனால் வீட்டில் கொண்டு வச்சுருப்போம். இல்லை இது என்னைக்காவது தேவைப்படும்னு யோசிச்சுட்டு இருப்போம், கிடையவே கிடையாது. அந்த மாதிரி வீட்டில் தேவையில்லாத பொருட்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உடைந்த பொருட்கள், இந்த சமையல் அறையில் பார்த்துட்டோம்னா உடைந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பான், அது யார்ட்டையா கொடுத்தாலும் பிறர் அதை யூஸ் பண்ணிப்பா, ஆனால் அதை அப்படியே வச்சுட்டு ஞாபகார்த்தமாக வைக்கிறாலோ என்னமோ தெரியல. அது உடைந்த பொருட்களை வைத்துக்கொள்றது தவறு. ஓடாத வாட்ச், நிறைய வீட்டில் பார்த்துட்டோம்னா ஓடாத கடிகாரத்தை வச்சுட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன், அதையும் தவிர்த்துக்கிறது நல்லது.
நிறைய பீங்கானில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருந்துட்டு இருக்கும். இது அழகு பொருட்கள்னு சொல்லிட்டு வச்சுருப்பா, ஆனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது, தொடச்சு கூட வைக்கிறதுல தூசியாக தான் இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இந்த டஸ்டான பொருட்கள்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போகிறது ரொம்ப நல்லது. அதே போன்று பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால், தேவையில்லாத பொருட்கள் இருந்ததுன்னா முதல்ல கொடுத்துருது, வீட்டில் கஜ கஜன்னு ரொம்ப அடுக்கமாக அமுக்கமாக வைத்து கொள்றதை தவிர்க்கணும். நிறைய காற்று இருக்கணும் வீட்டுக்குள்ளே, ஃபுல்லாக ஆக்சிஜன் ஃபுல்லாக இருக்கணும். காற்று வந்து இயற்கையாக போனால் தான் வீட்டில் வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். மகாலட்சுமி மாதிரி வீட்டில் சுத்தமாக இருந்தால் தான் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வீட்டில் இருக்கும். வீட்டில் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். தினமும் முடிந்த அளவுக்கு மூழ்கி வாசலில் விளக்கேற்றுறது, வீட்டுக்குள்ளே விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷ பலன்கள் உண்டு. அதே சமயத்தில் வீட்டில் நெகட்டிவாகவே பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு நாலு பேர் இருக்கா, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசின்னு இருக்கிறது, இல்லை 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 இல்லை. அந்த காலத்தில் இல்லைங்கிற வார்த்தையே இருக்காது. ஒரு உப்பு இல்லைனா கூட உப்பு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாள், சர்க்கரை இல்லைனா கூட சர்க்கரை நிறைஞ்சிருக்குன்னு அதுதான் புரிஞ்சுடுவாவா, ஆஹா இது இல்லையா போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இல்லை இல்லைங்கிற வார்த்தையை தவிர்த்துக்கிறது நல்லது. இருக்குங்கிற விஷயத்தை மட்டும் மனசில் நினச்சிக்கிறது நல்லது. வீட்டில் வந்து பாசிட்டிவான எனர்ஜி, வீட்டில் முடிந்த அளவுக்கு பெண்கள் வந்து மன வருத்தப்படாமல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அவள் அழுத அவள் வருத்தப்பட்டாலே வீட்டில் வந்து செல்வங்கள் குறையும். ஆனால் வீட்டில் வந்து பெண்கள் வந்து மன திருப்தியாக இருந்தாலே நிச்சயமாக அந்த வீடு அமோகமான பலன்கள் கொடுக்கும். வீட்டில் பெண்கள் இரண்டு நேரம் விளக்கேற்றி பூஜை பண்ணாலே அந்த வீட்டில் செல்வ செழிப்பு, ஏன்னா அவள் தான் மகாலட்சுமின்னு சொல்லுவாள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் மகாலட்சுமி, அவள் மன வருத்தமே படக்கூடாது, அதனால் மன வருத்தத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சிட்டோம்னா வீட்டில் நல்ல செல்வ செழிப்பும் மன நிம்மதியும் திருப்தியும் வரும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஒரு சில செய்திகள் இது நேரில் பார்த்தது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கக்கூட கொண்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய புதிய நேயர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகாவிற்று வேல் முருகனுக்கு அரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷே. நன்றி, வணக்கம்.